தர்றாங்களா? எவ்வளோ பேர் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் வாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்வர் ஹேக் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? இதுதான் சர்வர் ஹேக். பாருங்கள், ரோட்டோம் அது நம்மளோட நெட்ஒர்க் ஆஃப்டர் நம்ம நெட்ஒர்க் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கேம் ரீஸ்டார்ட் பண்ணாலோ ஒய்ஃபை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாலோ நீங்கள் ஆஃப்லைன் பிளேயராக மாறிடுவீங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாருமே ஒரே இடத்துல லேண்ட் ஆகும். ஹேக்கர்ஸ் அந்த சர்வர் ஹேக் அப்படின்னு மகன் இந்த மாதிரி வரும், வந்து அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். நீங்கள் எதுவுமே ஓகே பண்ணுவோம், மகன் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும், இதை ஓகே கொடுக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலும் என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இதுதான் சர்வர் ஹேக் அப்படின்னா. ஸோ இது யாருக்கு ரேங்க் பிளேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லான்ட்டு பாயிண்ட் சேர்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து ஒரு சில ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சர்வர் ஹேக் போட்டு உங்களோட பாயிண்ட்ஸை லாஸ் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் வேஸ்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. என்னடா நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறோம், விருப்பிற அளவு பண்ணுவானுங்க. பாப்பா இது எவ்வளோ நேரம் இருக்கு பாரு, பார்த்தீங்களா வந்துருச்சா? சரிதான் வந்து சர்வர் ஹேக் அப்படின்றது. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்கில் எம்எஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம்ல, ஃப்ளைட்டில் போயிட்டு லாஸ்ட் எண்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிளேஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து சர்வர் ஹேக்கு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன. ஸோ எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு அந்த சம்பவத்துக்காண்டி. நம்ம வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்டோ செகண்ட் ஈவெண்ட்டோ இறங்க போகிறது கிடையாது. நம்ம இறங்க போகிறது என்னென்னா லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அடுத்து. நம்மளுக்கு கன்னு வேணும்னு நினச்சோம்னா செகண்ட் ஈவெண்ட்டில் எடுத்துகிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணோம்னா அந்த ஃப்ளைட்டோட எண்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் ஹேக்கரும் அங்கே தான் வர ட்ரை பண்ணுவான். ஆ பார்க்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் ஈவெண்ட் இறங்குறோம், கன் எடுக்கிறோம், எக்ஸிட் கொடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்றோம் அங்கே போறோம். இல்லாட்டி அங்கே நியர்பைல பக்கத்தில் ஏதாவது கன் எடுக்கிறதுக்கு வீடு இருக்கா? வீடு இருக்கு, இந்த இருக்கு அந்த வீடு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவெண்ட்ல யாரோட இறங்க வேணாம், லாஸ்ட்ல இறங்க செக் தானே. எவ்வளவு பேர் ஆஃப்லைன் பிளேஸ் இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்க போறீங்க மினிமம். அப்படி எவ்வளோ பேர் ஆஃப்லைன் பிளேஸ் மட்டும் பாரு, மொத்தமாக இருக்கும். உனக்கு வீடு தான் நம்ம டார்கெட்டு. தர்றாங்களா? எவ்வளோ பேர் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் வருங்க? அதான் சர்வர் ஹேக் அப்படின்றது. ஹேக்கர்ஸ் இங்கே தான் வருவான், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸ்பீடில் தான் லேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இறங்குற இடத்துல கன் இருக்கணும், ரெண்டே ரெண்டு வீடு தான். கண்ணுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னா நம்மளுக்கு குட்டி கன்ஃபார்ம். பின்னாடியே தான் ஹேக்கர்ஸ் வர்றான். ஏய் கீழே இறங்கிடு. பிடிச்சிருச்சு, விட்டு எடுக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இருக்கும் மட்டும்ல. அவன் மட்டும் தான் லூட் எடுக்க முடியும், நம்ம யாராவது லூட் எடுக்க முடியாது. எப்படி சர்வர் ஹேக் நல்லா இருக்கா? எச்சன் ஆதாரம் ஹேக் பான்குரெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும். இவன் ஐடியா வந்து ஐடியா கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்னோட ஃப்ரெண்டுக்காண்டி வந்திருப்பார், தர்கர்ல ஒரு பெரிய ப்ரோ பிளேயரு. இந்த ப்ரோ பிளேயர் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோ பிளேயர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும்
இவனையும் பேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஐடி பாருங்க, ரோஹித் என்ற இவனும் ஹேக்கர்ஸ், ஒன்லி ஃபார் ஹேக்கர்ஸ். ஓகே சரிதான், ஒன்லி ஃபார் ஹேக்கர்ஸ்.